Good morning, students. இன்னைக்கு நாம பார்க்க போறது என்ன அப்படினா 12th physicsல செகண்ட் லெசன் மின்னோட்ட வேல் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு பார்க்க போற டாபிக் என்னன்னா வீன்ஸ்டோன் சமன சுற்று. இதான் நாம பார்க்க போறோம். சரிங்களா? நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம் கிர்ச்சாஃப் விதியை பார்த்தோம். அது கிர்ச்சாஃப் விதி. அது பார்த்தோம் நம்ம. அதுல முதல் விதி, இரண்டாம் விதி. அப்ப கிர்ச்சாஃப் முதல் விதி என்னன்னா மின்னோட்ட விதி அல்லது சந்தி விதியை பார்த்தோம். அதே மாதிரி கிர்ச்சாஃப் இரண்டாம் விதி பார்த்தோம்னா மின்னழுத்த வேறுபாட்டு விதி அல்லது சுற்று விதி நம்ம பார்த்தோம். சரிங்களா? அப்ப அந்த கிர்ச்சாஃப் விதியோட முக்கிய பயன்பாடு என்ன சொல்ல நம்ம வீன்ஸ்டோன் சமன சுற்று நம்ம சொல்ல முக்கிய பயன்பாடு என்ன அப்படின்னா வீன்ஸ்டோன் சமன சுற்று. அதாவது பார்த்தோம்னா சுற்றானது சமநிலையை அடைவதற்கான நிபந்தனையை கொண்டு வரதும் அதே மாதிரி மதிப்பு தெரியாத மின்தடையாக்கியோட மதிப்பை கண்டுபிடிக்கிறதுக்கும் அதே மாதிரி மின்தடையாக்கிகளை ஒப்பீடு செய்வதற்கும் அந்த வீன்ஸ்டோன் சமன சுற்றானது பயன்படுகிறது. சரிங்களா? இங்க பார்த்தோம்னா இதுதான் வீன்ஸ்டோன் சமன சுற்று. சரிங்களா? இதுல நான்கு மின்தடையாக்கி இருக்கு. என்ன அப்படின்னா பி கியூ ஆர் எஸ் அப்படிங்கிற நான்கு மின்தடையாக்கி வந்து இருக்குது. சரிங்களா? இங்க சந்தி பார்த்தோம்னா ஏ பி சி டி. இங்க ஏக்கும் சி கிடையாது என்ன பண்ண இங்க ஒரு மின் தோழனானது இணைச்சிருக்கும். இங்க என்ன அப்ப மின்கள் என்ன உறவுனா இங்க மின் இயக்கு விசையானது இருக்கும். அது வந்து சை. சரிங்களா? அப்ப அங்க மின்னோட்டமானது எப்படி பாயும்? நேர்முனையில இருந்து எதிர்முனை. அப்ப மின்னோட்டமானது இப்படி பாயும், இந்த டைரக்ஷன்ல பாயும். பாசிட்டிவ்ல இருந்து நெகட்டிவ், நேர்முனையில இருந்து எதிர்முனைக்கு மின்னோட்டமானது இங்க பாயும். சரிங்களா? இப்ப இங்க என்ன பண்ண பி மற்றும் டி புள்ளிக்கு இடையே என்ன பண்ண கால்னாமீட்டர் நம்ம இங்க இணைக்கிறோம். பி மற்றும் டி புள்ளிக்கு இடையில என்ன பண்ண கால்னாமீட்டரை இணைக்கிறோம். அதே மாதிரி கால்னாமீட்டர் வழியே பாயக்கூடிய மின்னோட்டம் என்னன்னு பார்த்தோம்னா இங்க ஐஜி. கால்னாமீட்டர் வழியே பாயக்கூடிய மின்னோட்டம் என்னன்னா இங்க ஐஜி. சரிங்களா? அதே மாதிரி ஏ பி சந்திகளிடையே பாயக்கூடிய மின்னோட்டம் வந்து ஐ ஒன், மின்தடை வந்து இது பி. அதே மாதிரி இது ஐ டூ, ஐ த்ரீ, இது ஐ ஃபோர். சரிங்களா? இப்ப நம்ம என்ன பண்ணணும் பார்த்தோம்னா பி புள்ளியில வந்து நம்ம என்ன பண்ணோம் நம்ம கிர்ச்சாஃப் முதல் விதி அதாவது மின்னோட்ட விதியை நம்ம இங்க பயன்படுத்துறோம். பி அப்படிங்கிற சந்தியில என்ன பண்ண நம்ம மின்னோட்ட விதியை நம்ம இங்க பயன்படுத்துறோம். எந்த புள்ளிக்குன்னா பி அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அப்ப பி என்ன பண்ண நம்ம பிங்கிற புள்ளிய சந்தியில பி என்ன பண்ண நம்ம மின்னோட்ட விதியை நம்ம இங்க பயன்படுத்துறோம். மின்னோட்ட விதி என்னது? மின்னோட்ட விதி கிர்ச்சாஃப் மின்னோட்ட விதி கிர்ச்சாஃப்னு சொல்லலாம், கிர்ச்சாஃப்னு சொல்லலாம். என்னது? எந்த ஒரு சந்திப்பிலும் சந்திக்கின்ற மின்னோட்டங்களின் குறுகிய குடுத்தீங்கன்னு இருக்கும், சுழியா இருக்கும். அப்ப இங்க பிங்கிற புள்ளிய சந்தியை நம்ம எடுத்துக்கிறோம். அப்ப மின்னோட்டம் எப்படி பாயுதுங்க? சந்தி நோக்கி இருக்கு. அப்ப ஐ ஒன் பிங்கிற புள்ளிக்கு பார்த்தோம்னா இங்க ஐ ஒன். அது மாதிரி இங்க இது பார்த்தோம்னா ஐஜி அப்படிங்கிறது கால்நமிட்ட வெளியே பாயக்கூடிய மின்னோட்டம் வந்து சந்தியில இருந்து வெளிநோக்கி போகுது. அப்ப மைனஸ் ஐஜி, மைனஸ் ஐஜி. அதே மாதிரி இங்க பி இருந்து வெளிநோக்கி செல்லப்படும் மின்னோட்டம் வந்து ஐ த்ரீ, மைனஸ் ஐ த்ரீ. குறிய கொடுத்தீங்கன்னா ஜீரோ ஈக்குவல் டு ஜீரோ. இது சம்பாடு ஒன்னு அப்படின்னு நம்ம வச்சுக்கணும். அடுத்தது டி அப்படிங்கிற சந்தி எடுத்துக்கிறோம், புள்ளி எடுத்துக்கிறோம். சரிங்களா? அப்ப டிங்கிற சந்தியில மின்னோட்ட விதி நம்ம இங்க பயன்படுத்துறோம். அதே மாதிரி டி மின்னோட்ட விதி நம்ம என்ன பண்ண நம்ம பயன்படுத்துறோம். கிக் ஆஃப் மின்னோட்ட விதி. அப்ப டிங்கிற புள்ளி கணக்க செய்யும் போது பார்த்தோம் அப்படின்னா சந்தி நோக்கி வரக்கூடிய மின்னோட்டம் பார்த்தோம்னா ஐ டூ, ஐ டூ. அடுத்தது கால்நமிட்ட வரக்கூடிய மின்னோட்டம் ஐ ஜி பிளஸ் ஐ ஜி. வெளியே செல்லக்கூடிய மின்னோட்டம் வந்து ஐ ஃபோர் மைனஸ் ஐ ஃபோர் ஈக்குவல் டு ஜீரோ. இது ஈக்குவேஷன் ரெண்டு அப்படின்னு எடுத்துக்கிறோம். சரிங்களா? அப்ப பி அண்ட் டி சந்தியில பார்த்தோம்னா நம்ம மின்னோட்ட விதியை பயன்படுத்துறோம். இப்ப என்ன பண்ண நம்ம இந்த கிர்ச்சாஃப் அதாவது இந்த வீன்ஸ்டோன் சமன சுற்றை பார்த்தோம் அப்படின்னா அது மூடிய சுற்று, அது வலைப்பின்னல் அமைப்பு கொண்டது. இது வந்து மூடிய சுற்று நம்ம எடுத்துக்கிறோம். அப்ப இந்த மூடிய சுற்று ஏ பி டி ஏ என்ன பண்ண இந்த ஒரு மூடிய சுற்று நம்ம எடுத்துக்கிறோம். அப்ப இந்த மூடிய சுற்று நம்ம கிர்ச்சாஃப் இரண்டாம் விதி அதாவது மின்னழுத்த வேறுபாட்டு விதி நம்ம இங்க பயன்படுத்துறோம். நம்ம ஏ டி ஏ பி டி ஏ மூடிய சுற்று நம்ம இங்க எடுத்துக்கிறோம். என்ன அப்படின்னா ஏ பி இந்த சுற்று மூடி சுற்று எடுத்துக்கணும். இங்க நம்ம என்ன விதியை பயன்படுத்தணும்னு பார்த்தோம்னா இரண்டாம் விதி அதாவது மின்னழுத்த வேறுபாட்டு விதி. மின்னழுத்த வேறுபாட்டு விதி நம்ம இங்க பயன்படுத்துறோம். மின்னழுத்த வேறுபாட்டு விதி, மின்னழுத்த வேறுபாட்டு விதி நம்ம இங்க மூடிய சுற்று நம்ம பயன்படுத்துறோம். மின்னழுத்த வேறுபாட்டு விதி அப்படிங்கிறது என்ன நம்ம பார்த்தோம்? நம்ம மூடிய சுற்றில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பகுதியிலும் இருக்கக்கூடிய மின்னோட்டம் மற்றும் மின்தடை ஆகியவற்றின் பெருக்கல் பலன்களின் குறியல் கூட்டுத்தொகையானது அந்த மின் சுற்றில் இருக்கக்கூடிய
மின்னியக்க விசைகளின் குறியில் கூட்டுத்தொகைக்கு சமமாக இருக்கும். அப்ப இந்த மூடி சுற்றுல பார்த்தோம்னா மின்னியக்க விசை எதுவும் கிடையாது. அப்ப மின்னியக்க விசை என்ன இருக்குங்க? ஜீரோ. அப்ப என்னலாம் அப்ப அனுப்பிக்கலாம் பாருங்க. ஏ பி டி ஏ க்கு I1 P plus I G G இங்க G ன் பத்ததேங்கிறது காலன மீட்டர். இங்க IG ன்றது காலன மீட்டர் வழியாக பாயக்கூடிய மின்னோட்டம். இங்க என்ன பண்ணோம்? Gங்கிறது காலன மீட்டரில் மின்தடையா நாம இங்க எடுத்துக்கறோம். சரிங்களா? அப்ப I G G D A இது நாம செல்லக்கூடிய திசை. நாம செல்லக்கூடிய திசைக்கு மின்னோட்டம் ஏ திசையில வந்துச்சு அப்படின்னா நாம எதிர்குறி எடுத்துக்கணும். மாதிரி பாத்துறோம் நாம அப்ப minus I2 R minus I2 R equal to zero. இது ஈக்குவேஷன் 3 அப்படி நாம எடுத்துக்கறோம். சரிங்களா? எந்த சுற்றுக்கு? A B D A க்கு. என்ன பண்றோம் இப்ப? இன்னொரு மூடி சுற்று எடுத்துக்கணும்னா A B C D A அப்படிங்கற ஒரு மூடி சுற்று நாம எடுத்துக்கணும். சரிங்களா? என்ன அப்படினா A B C D ஏ அப்படிங்கற மூடி சுற்று எடுத்துக்கிட்டு நாம என்ன பண்ணுவோம்? அதே மின்னழுத்த வேறுபாட்டு விதி நம்ம அதாவது மின்னழுத்த விதின்னு சொல்லலாம், மின்னழுத்த வேறுபாட்டு விதின்னு சொல்லலாம். மின்னழுத்த விதி நம்ம என்ன பண்ணணும்ங்க? பயன்படுத்துறோம். பார்க்கலாம் என்ன என்ன ஏ பி சி டி ஏ ஐ 1 பி ஐ 1 ஐ 1 பி மைனஸ் ஐ 3 Q minus இது எது திசையில வருது? C D E A. சரிங்களா? I4 I3 னு வரணும். பார் எழுதிக்கலாம் நம்ம. சரிங்களா? அப்ப இங்க என்ன வரணும்? I4 இந்த பிளஸ் இது பிளஸ் IQ I3 Q minus I4 S minus I2 R minus I2 R இங்க மின்னியக்க விசை எது இல்ல. அப்ப என்ன சொல்லணும்? equal to 0. சரிங்களா? இத என்ன பண்ணலாம்? இது ஈக்குவேஷன் 4 அப்படினு எடுத்துக்கலாம். சரிங்களா? இங்க பார்த்தா இந்த சுற்றுல பார்த்தோம்னா B மற்றும் D புள்ளியில் பார்த்தா பார்த்தோம்னா இந்த மின்னழுத்தம் வந்து சமமாக இருக்கும். சரிங்களா? இத பார்த்தோம்னா B சோன் சமன சுற்று வந்து சமநிலையில் இருக்கும். சரிங்களா? அப்ப இங்க B மற்றும் D புள்ளிக்கு இடையில பார்த்தோம்னா மின்னழுத்த வேறுபாடு இல்ல. அப்ப மின்னழுத்த வேறுபாடு இல்லாதனால இந்த காலன மீட்டர் வழியாக பாயக்கூடிய மின்னோட்டம் என்ன இருக்கும் அப்படினா 0 ஆக இருக்கும். இங்க மின்னழுத்த வேறுபாடு இருந்தா மின்னோட்டம் பாயும். இங்க பார்த்தோம்னா B மற்றும் D புள்ளியில பார்த்தோம் அப்படினா இந்த மின்னழுத்தம் வந்து சமமாக இருக்கு. அப்ப மின்னோட்டமானது காலன மீட்டர் வழியாக மின்னோட்டமானது இங்க பாயாது. அப்ப IG equal to 0. IG equal to 0. சரிங்களா? இப்போ இந்த கண்டிஷன் நம்ம ஈக்குவேஷன் 1 2 3 ல என்ன பண்ணலாம்? சப்ஸ்டிட் பண்ணலாம் நம்ம. IG equal to 0 அப்படிங்கறது. ஈக்குவேஷன் 1 ல நம்ம சப்ஸ்டிட் பண்ணலாமே. என்ன வரும்ங்க? IG வந்து என்ன ஆகும்? 0 வரும். I1 minus I3 equal to 0 கிடைக்கும். இது நம்ம I1 equal to I3 னு எழுதிக்கலாம். அப்போ I1 equal to I3. இது ஈக்குவேஷன் 5 அப்படி எடுத்துக்கலாம். சரிங்களா? அடுத்தது ஈக்குவேஷன் 2 ல சப்ஸ்டிட் பண்ணலாம். IG வந்து 0 வரும். I2 equal to I4 அப்படி கிடைக்கும். I2 equal to I4 இது ஈக்குவேஷன் சமன்பாடு 6 அப்படி எடுத்துக்கலாம். थर्ड ஈக்குவேஷன் மூணாவது சமன்பாட்டில வந்து நம்ம இத சப்ஸ்டிட் பண்ண அப்படினா என்ன கிடைக்கும்னு பார்த்தா IG G வந்து 0 வரும். அப்ப I1P equal to I2 R அப்படி கிடைக்கும். அப்ப I1P equal to I2 R இது ஈக்குவேஷன் 7 அப்படினு எடுத்துக்கலாம். சரிங்களா? I1P equal to I2R. இப்போ என்ன பண்ணோம் நம்ம? ஈக்குவேஷன் 7 என்ன பண்றோம்? ஈக்குவேஷன் 3 ல வந்து நம்ம என்ன பண்ணோம்ங்க? ஈக்குவேஷன் 4 ல வந்து சப்ஸ்டிட் பண்ணலாம். இது ஈக்குவேஷன் அது சமன்பாடு 7 ல வந்து இந்த சமன்பாடு 7. சமன்பாடு 7 என்ன பண்ணோம் நம்ம? சமன்பாடு 4 ல வந்து என்ன பண்ணோம்ங்க? சப்ஸ்டிட் பண்ணலாம் நம்ம. சரிங்களா? இப்போ இத மின்னழுத்த விதி எழுதிக்கலாம். மின்னழுத்த விதி ரெண்டு ஒண்ணுதான். மின்னழுத்த வேறுபாட்டு விதி, மின்னழுத்த விதி ரெண்டு ஒண்ணுதான். சரிங்களா? இப்போ என்ன பண்ணலாம்? இது எத்தனை பண்ணலாம்? இப்ப சமன்பாடு 5 6 சமன்பாடு இத 4 ல வந்து என்ன பண்ணنا பிரதி இடுறேன். 4 ல ஈக்குவேஷன் 4 ல என்ன பண்ண? இத பிரதி இடுறேன். சரிங்களா? பிரதி இல்லமா இங்க என்ன இருக்குங்க? ஃபர்ஸ்ட் இத கொஞ்சம் ரீஅரேஞ்ச் பண்ணிக்கலாம். என்ன? இந்த மைனஸ் எல்லாம் நம்ம ஈக்குவேஷன் அதான் நம்ம கொண்டு போய்க்கலாம். சப்ஸ்டிட் பண்ணிட்டு அதான் கொண்டு போய்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்னது? I1P I1P plus இங்க பார்த்தா அப்படினா ஈக்குவேஷன் 5 ல I3 I1 போட்டுருக்கோம். சரிங்களா? அப்ப I3 என்ன பண்ணலாம்? I1 ங்க நம்ம மார்க்கமா மென்ஷன் பண்ணிக்கலாம். அப்ப I1 Q minus I 4 S இங்க I 4 என்ன பண்றோம் நம்ம? I 2 னு இருக்கு. அப்ப என்ன பண்ணலாம்? I 2 S னு எடுத்துக்கலாம். அப்ப I 2 S minus I 2 R equal to 0.
எப்பலாம் மைனஸ்லாம் அத நம்ம கொண்டு போய்க்கலாம் நம்ம சரிங்களா அப்ப i 1 p i 1 q equal to i 2 s plus i 2 r காமன் பிரட்டம் என்னன்னா i 1 காமன் வெளியக்கு எழுதிக்கலாம் அப்ப i 1 p q இங்க i 2 காமன் இருக்கு i 2 r plus s னு எழுதிக்கலாம் சரிங்களா இத என்ன பண்ணலாம் நம்ம ஈக்குவேஷன் 8 அப்படினு எடுத்துக்கலாம் ஈக்குவேஷன் 8 இப்போ என்ன பண்ணறானே ஈக்குவேஷன் 8 ஈக்குவேஷன் 7 ஆல டிவைட் பண்ணிக்கிறேன் அதாவது சமன்பாடு 8 என்ன பண்றேன் 7 ஆல வகுத்துக்கிறேன் சரிங்களா சமன்பாடு 7 8 என்னது i 1 p q by 7 என்னன்னா i 1 p அப்ப i 1 p equal எது i 2 r plus s by இங்க இருக்குனா எல்லல i 2 r இருக்கு அப்ப இங்க i 2 r இங்க i 1 i 1 கேன்சல் இங்க பார்த்த அப்படினா i 2 கேன்சல் மீதி கூடிய டம் என்னன்னு பார்த்த அப்படினா p plus q by p p plus q by p equal to r plus s by r ரைட் வெயிட் பண்ணிக்கலாமா p by p p p ஆல வந்துனா 1 அப்ப 1 plus q by p equal to r divided by r வந்து 1 1 plus s by r அப்ப இந்த 1 1 இங்க கேன்சல் ஆயிடும் மீதி உள்ள டம் என்ன பார்த்தா அப்படினா q by p equal to s by r இது எப்படி எழுதலாம் இல்ல அப்படினா r எழுதணும் பார்த்தா p by q equal to r by s இதா வீன்ஸ்டோன் சமண சுற்று வீன்ஸ்டோன் சமண சுற்று சமநிலைக்கான நிபந்தனை p/q r/s சரிங்களா அப்ப இந்த நிபந்தனை தான் வீன்ஸ்டோன் சமண சுற்று சமநிலையில இருக்கும் சரிங்களா அப்ப சமநிலையில இருக்கும்போது பார்த்தா கால்மெட்டல் வந்து பார்த்தா அப்படினா இங்க சுழி வேகம் இருக்கும் அப்ப கால்மெட்டல் வழி மின்னோட்டம் அடைங்க பாயாது சரிங்களா இங்க பார்த்தா அருகருகே இருக்கக்கூடிய இரண்டு மின்தடைகள் மதிப்பு தெரிஞ்சது அப்படின்னா நம்ம மற்ற மின்தடைக்கு என்ன நம்ம இங்க ஒப்பீடு செய்யலாம் இங்க p/q r/s ங்கிறது நான்கு மின்தடை ஆக்கி சரிங்களா அப்ப ரெண்டு மின்தடைக்கோட மதிப்பு தெரிஞ்சது அப்படின்னா மற்ற இரண்டு மின்தடைக்கே நம்ம ஒப்பீடு செய்யலாம் அதே மாதிரி பார்த்தோம்னா நான்கு மின்தடைக்கு இருக்கு அந்த நான்கு மின்தடைக்கில எதனா மூன்று மின்தடைக்கோட மதிப்பு தெரிஞ்சுனா நான்காவது மின்தடைக்கு மதிப்பு இதை வச்சு நம்ம இந்த சமன் வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அப்ப வின்சோன் சமண சுற்றோட நிபந்தனைக்கான சம்பளம் என்னன்னா p by q equal to r by s சரிங்களா அதே தெரியும் கால்மெட்டர் வந்து பார்த்தோம்னா மின்னோட்டத்தை கண்டறியவும் அளவிடு செய்வதற்கும் கால்மெட்டர் அனது பயன்படுகிறது மிகச்சிறிய மின்னோட்டத்தை கூட அளவிடு செய்வதற்கு கால்மெட்டர் அனதுங்க பயன்படும் சரிங்களா அதே மாதிரி ஒரு மின்சுற்று இருக்குன்னு பார்த்தோம்னா வெவ்வேறு பகுதியில் இருக்கக்கூடிய மின்னழுத்த வேறுபாட்டை ஒப்பீடு செய்வதற்கு இந்த கால்மெட்டர் அனதுங்க பயன்படும் சரிங்களா இதான் பார்த்தோம்னா வீன்ஸ்டோன் சமண சுற்று தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்